அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅது. அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅஹா ரப்புக்க இலல் நஹ்லி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதன் வமினஷ் ஷஜரி வமிம்மா யஅரிஷூன் தும்ம குலி மின் குல்லி ஸமராத்தி ஃபஸ்லுகி ஸுபுல ரப்பிக்க ஸுலுல يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. அன்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல வகையான உயிரினங்களை பூச்சிகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இன்றைய பாடத்தினூடாக குர்ஆன்ல அல்லாஹ், அதாவது தேனை பற்றியும் தேன் பூச்சியை பற்றியும், அதே போன்று நுழம்பை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இது இரண்டை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல எங்கு சொல்லியிருக்கிறான், எந்த சம்பவத்தோடு இணைத்து அல்லாஹ் பேசியிருக்கிறான், இதனுடைய விடயங்கள் என்ன என்பதை இன்றைய நற்சிந்தனை ஊடாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் அல்லாஹ் குர்ஆன்ல தேனை பற்றி எங்கு பேசியிருக்கிறான், அதாவது தேன் பூச்சியை பற்றி தேனியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கு பேசியிருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் 16வது அத்தியாயம் சூரா நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் அல்லாஹ் தேனியை பற்றி பேசியிருக்கிறான். அல்லாஹ் இந்த தேனியை எந்த விடயத்தோடு அல்லாஹ் இணைத்து பேசியிருக்கிறான், அதாவது இந்த சூரா நஹ்ல் அல்லாஹ் இந்த தேனியை பற்றி அல்லாஹ் பேசுவதற்கு முன்னால் உள்ள வசனங்களில், அதாவது 67-66வது வசனங்களில் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக அவனுடைய அட்டாட்சிகளை, அவனுடைய குதிரத்துகளை, வல்லமைகளை, சக்தியை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இந்த குதிரத்துகளை, வல்லமைகள் அல்லாஹ் பேசிக்கொண்டு வரும் போது, உதாரணமாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது கால்நடைகளில், அதாவது அட்டாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, அதை போன்று அதில் அல்லாஹ் பசுவை பற்றி, பசுவுடைய பாலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த பசுவுடைய பாலை நாங்கள் அதனுடைய பசுவுடைய வயிற்றுக்குள் இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் நடுவில் இருந்து நாங்கள் வெளியாக்குகிறோம் என்ற இந்த குதிரத்தை வல்லமே அல்லாஹ் பேசுகிறான். அதை போன்று மறுவசனத்தில் அல்லாஹ் அதை போன்று கனிவஸ்துகளை பற்றியும், பயிர்களை பற்றியும், அந்த உணவு வகைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். இப்படி அல்லாஹ் பேசிக்கொண்டு வந்து மறுவசனத்தில் அல்லாஹ் தேனியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த தேனியை பற்றி அல்லாஹ் என்ன பேசியிருக்கிறான்? அன்பான நேயர்களே, அல்லாஹ்வர்களே, தேனி என்பது மிக குதிரத்தான ஒரு படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிகவும் அதிசய படைப்பு தான் தேனி என்று சொல்லக்கூடிய இந்த இந்த தேன் பூச்சிகளை அல்லாஹ் இது ஒரு குதிரத்தாக, வல்லமையாக, ஒரு ஒரு அருளாக, நியமத்தாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு மட்டுமல்ல முழுது மனித சமூகத்துக்கும் மிக பெரும் ஒரு அருளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த தேனியை பற்றி அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது வஅஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதா வமினஷ் ஷஜரி வமிம்மா யஅரிஷூன். தேனிகளுக்கு நாம் வகை அறிவித்தோம். அப்படி என்றால் தேனிகளுக்கு நாங்கள் உள்ளுணர்வை கொடுத்திருந்தோம், அதனுடைய வீடுகளை அவைகளுக்கு அமைத்துக் கொள்ளுமாறு. எங்கெங்கு வீடுகள் அமைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? தேனிகளுக்கு அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். தேனிகளே, உங்களுடைய வீடுகளை நீங்கள் எங்கு அமைக்க வேண்டும் தெரியுமா? பெரும் பெரும் மரங்களிலும், பெரும் பெரும் கட்டிடங்களிலும், அதே போன்று அதாவது பெரும் பெரும் கட்டிடங்களிலும், மரங்களிலும், பெரும் பெரும் மலை உச்சிகளிலும் உங்களுடைய வீடுகளை அமைத்துக்கோங்க என்ற இந்த உணர்வை அல்லாஹ் தேனிக்கு கொடுக்கிறான். இந்த இல்மை அல்லாஹ் தேனிக்கு கற்றுக் கொடுக்கிறான். அன்பான நேயர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது தேனி இந்த அதனுடைய வீடுகளை நாம் பார்க்கிறோம். இவ்வாறான இடங்களில், அதாவது தேன்கள் எப்பொழுதும், அதாவது மட்டமான இடங்களில் வீடுகளை கட்டுவது கிடையாது, பிரமாண்டமான உயரமான கட்டிடங்களிலும், மலைகளிலும், பாறைகளிலும், அதே போன்று மரங்களிலும், மர கொம்புகளிலும் தான் தேனி தன்னுடைய வீடை அமைத்துக் கொள்வதை நாம் கண்ணூடாக பார்க்கிறோம். அன்பான நேயர்களே, மறுவசனத்தில் அல்லாஹ் இந்த தேனி செயற்பாடை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த தேனி என்ன செய்கிறது? தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியில் சென்று மரங்களிலும் கனிகளிலும் அல்லாஹ் நாடிய பிரகாரம் அதனுடைய உணவை உட்கொள்கிறது. இந்த உணவை உட்கொண்டதற்கு பின்னால் மீண்டும் அந்த தேனி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறது. வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபு முக்தலிஃபுன் அல்வானுஹு, பல நிறங்களை கொண்ட ஒரு பானத்தை அந்த தேனி வெளியாக்குது. பல வகையான, அதான் நிறங்களை கொண்ட ஒரு வகையான ஒரு பானத்தை, ஒரு ஷராபு அந்த தேனி வெளியாக்குது. அதுதான் தேன். இந்த தேனி இதில் வெளியாக்கின்ற இந்த இந்த பாணிக்கு தான் நாங்கள் தேனி என்று சொல்றோம், தேன் பாணி என்று சொல்கிறோமே. இதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த தேனியில் நாங்கள் ஃபீகி ஷிஃபா உல் லின்நாஸ், மனித கோடிகளுக்கு ஷிஃபாவை நிவாரணத்தை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அதாவது தேனி, அதாவது தேன் வகைகளை எடுத்தால் பல வகையான தேன் வகைகள் இருப்பதை நாம் காண்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த தேனிகளுடைய இந்த செயற்பாடுகள், அதாவது இந்த தேனிகளுடைய பல வகையான செயற்பாடுகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அறிவியல் உலகம் தேனியை பற்றி தனி புத்தகங்களை கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்து பல கிதாபுகளை பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த வசனத்தை கொண்டு இஸ்லாத்தை தலைவியும் இருக்கிறார்கள். அன்பான நேயர்கள், இந்த தேனை பொறுத்த வரைக்கும் அதாவது மூன்று வகையான தேன் இனங்களை நாம் காணலாம். அந்த தேனிகளில் இது ஒரு அரசாட்சி, அரச பீடம். அதாவது தேனிகளும் என்ன செய்கிறது, ஒரு 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 நாட்டை நாம் ஆளுவது போன்று தேனிகளும் அதனுடைய ஆட்சி பீடத்தை அமைத்திருக்கின்றதை குர்ஆன் ஹதீஸில் நாம் பார்க்க முடியும். அதாவது தேனியை எடுத்தால் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுது அதில் மூன்று வகையான அதாவது கூட்டம், ஒன்று அரசி, அதே போன்று பெண் தேனிகள் வேலையாட்கள், அதே போன்று ஆண் தேன் பூச்சிகள். இந்த அரசியுடைய வேலை ஒரு நாளும் வெளியில போகாது, வெளியில போய் அதாவது தேன் என்ன செய்யாது, அதாவது தேன்குரிய ஏற்பாடுகளை செய்யாது. இதனுடைய வேலை முட்டையிடுவது மட்டும்தான் அரசியுடைய வேலை. அது அதே போன்று கண்காணிப்பது. பெண் தேனிகளுடைய வேலை தான் வெளியில் போய் என்ன செய்யுது, உணவுகளை உட்கொண்டு தேனிகளை சேகரித்து வருவது தான் பெண் பூச்சிகளுடைய வேலை. ஆண் பூச்சிகளுடைய வேலை வருகின்ற தேனிகளை கண்காணிப்பது. வரக்கூடிய தேன் நல்ல தேனா அது கெட்ட தேனா, நல்ல உணவா கெட்ட உணவா என்று அது ஆராய்ச்சி செய்யும். அதே போன்று தேனிகளில் உள்ள ஒரு குணம் தான், அதற்குள்ள ஏதாவது ஒரு தேனி செத்து போயிட்டா உள்ள வச்சுக்கொள்ளாது, கூட்டுல இருந்து வெளியில போட்டுடும். தேனியில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய பகுதியை உடனடியாக அப்புறப்படுத்திடும். அதே போன்று ஒரு தேன்கூட்டில் இன்னொரு தேன்கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி வந்தால் அந்த தேனியை ஒரு நாளும், அந்த தேன் பூச்சியை ஒரு நாளும் இந்த கூட்டில் இருக்கக்கூடிய தேன் கபுல் செய்யாது. இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தது? முழு அகிலத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தேனிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். சுபஹானல்லாஹ், அதாவது மிக சுத்தமாக, மிகவும் எந்த கலப்படமும் இல்லாத தேன் தேனிகள் தேனை சேகரிப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். ஹைர், இந்த தேனை எடுத்தால், தேனில் தேன் தேனிகளை எடுத்தால் இது உருவாக்கக்கூடிய, இது உற்பத்தி செய்யக்கூடிய தேன்களில் பல வகையான தேன்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சொல்வோம், கொம்பு தேன் என்று சொல்லுவோம், அதே போன்று மலை தேன் என்று சொல்லுவோம், மரப்பொந்து தேன் என்று சொல்லுவோம், அதே போன்று மனை தேன் அதாவது கொசு தேன் என்று சொல்லுவோம், அதே போன்று புற்று தேன் அல்லது அதற்கு அடுக்கு தேன் என்று கூட சொல்லுவோம். இந்த தேனுடைய வகைகள் என்ன? இது அல்லாஹ் குர்ஆனில் இன்றைய நவீன உலகம் விஞ்ஞான உலகம் இதை நிரூபித்திருக்கிறாங்க. அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான் இந்த பல வகையான தேன்களை பற்றி. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எப்படி சொல்லியிருக்கிறான் தெரியுமா? தேனிகளுக்கெல்லாம் வீடு கட்ட சொன்னானே, மலைகளிலும் அதாவது பிரம்மாண்டமான கட்டிடங்களிலும் மரங்களிலும் அல்லாஹ் வீடுகள் அமைக்க சொன்னான். இந்த இந்த வீடுகள் அமைக்கக்கூடிய இடங்களில் உள்ள தேன்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. மரத்தில் அமைக்கக்கூடிய தேனுடைய சுவையும் அதனுடைய நிவாரணங்களும் வித்தியாசம். மலைகளில் அமைக்கக்கூடிய தேனுடைய அந்த 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 அதனுடைய சுவை வித்தியாசம். அதே போன்று வீடுகளுடைய சவரல் பிரம்மாண்டமான கட்டிடங்களில் அமைக்கக்கூடிய அந்த தேன்கூடில் இருக்கக்கூடிய தேனுடைய சுவை வித்தியாசம். ஒவ்வொன்றும் மாறுபடும். அதைத்தான் இன்றைய உலகம் நிரூபிக்கிறேன். அதாவது கொம்பு தேன் என்று சொன்னால் மர கொம்புகளில் மர கிளைகளில் அமைந்திருக்கக்கூடிய கூடுகள், அதில் அமைக்கக்கூடிய அந்த தேன்கூடை தான் கொம்பு, அதில் இருக்கக்கூடிய தேனை தான் கொம்பு தேன் என்று சொல்வார்கள். மலை தேன் என்று சொன்னால் பிரம்மாண்டமான மலைகள் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வேடர்கள் என்ன செய்வாங்க, அதாவது காடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மாண்டமான மலைகளில் ஏறி நாங்கள் பார்த்திருப்போம். சாதாரண கூட அல்ல அது, பிரம்மாண்டமான ஒரு வீட்டை அமைந்திருக்கும் தேன். அதாவது மரக்கொம்பில் அமைத்திருக்கக்கூடிய தேன்கூடை விடவும் மலைகளில் அமைத்திருக்கக்கூடிய தேன்கூடுகள் மிக பிரமாண்டமாக இருக்கும். இதில் எடுக்கின்ற தேனை தான் மலை தேன் என்று சொல்வார்கள். அதே போன்று மரப்பொந்து தேன், சில பொந்துகளில் மரங்களில் இருக்கக்கூடிய பொந்துகளுக்குள்ளே தேன்கள் கூட கூட அமைத்துக் கொள்ளும். அதே போன்று மனை தேன், அதற்கு அதாவது கொசு தேன் என்று சொல்வார்கள். வீடுகளுடைய அதாவது முகட்டுகளிலும் வீடு சவறுகளிலும் பிரமாண்டமான உயரமான கட்டிடங்களிலும் அதாவது அந்த தேன்கூடுகளை அமைக்கும். இதில் இருக்கக்கூடிய தேனை தான் கொசு தேன் மலைத்தேன் என்று சொல்லி சொல்வார்கள். அதே போன்று புற்றுத்தேன் அதாவது அடுக்கு தேன் என்று சொல்வார்கள். இந்த தேன் வகை வந்து அதாவது வயல் பிரதேசங்களில் உள்ள பாறைகள் இடுகளில், அதாவது வயல் வரம்புகளில் கட்டக்கூடிய இந்த கூடுகள், இந்த கூடுகளில் எடுக்கக்கூடிய தேனை தான் புற்று தேன் என்பார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தில் முழு வகையான தேன் வகைகளை பற்றியும் தேனுடைய குதிரத்துகளை பற்றியும் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் பேசியிருக்கிறான். இன்னும் பல வகையான தேன்கள் இருக்குது.
அந்த தேன் உட்கொள்ளக்கூடிய பூவை வைத்து தேனுடைய வகைகளும் வித்தியாசமாகும். இந்த எல்லா வகையான தேன்களிலும் அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான் தெரியுமா? ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த எல்லா வகையான தேன்களிலும் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை ஷிஃபாவை வைத்திருக்கிறான். நான் இந்த கண்மான நேயர்களே, பல வகையான நோய்கள் மனிதனுக்கு, ஆனா இந்த எல்லா வகையான நோய்க்கும் குர்ஆன் சொல்லுது ஷிஃபா, அல்லாஹ் நிவாரணத்தை வைத்திருக்கிறான். ஆனா இந்த தேனின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்றைக்கு மேற்கத்திய உலகம், அதே போன்று இன்றைக்கு மாற்றுமத இனத்தவர்கள் எல்லாம் இந்த தேனின் மீது, அதாவது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த தேனின் மீது முழுமையான யக்கீனை வைத்திருக்கிறார்கள், நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத இன்னொரு காரணம் தான், இன்னைக்கு ஒரிஜினல் தேனை எடுப்பது கஷ்டம், தேனிலும் கலப்படம். ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்தில் இந்த ஆயத்தோடு சொல்லலாமே நினைக்கின்றேன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தேனை பற்றி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், தேனில் அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தேனில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஷிஃபாவுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு சஹாபி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு. யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு, அதாவது வயிற்றில் ஒரு வலி ஏற்பட்டிருக்கிறது, வயிற்றோற்றம் அல்லது வயிற்றில் ஏதாவது ஒரு குழப்பம் வலி ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தேனை அந்த உங்களுடைய சகோதரனுக்கு கொடுங்க. அவர் தேனை போய் கொடுத்தாரு, அந்த வலி நிக்கல்ல. மீண்டும் அவர் வந்து சொல்றாரு, யார் சொல்றதா, தேனை கொடுத்த நிக்கல்ல. அப்படியே அவங்க சொன்னாங்க, சொல்லதா மீண்டும் தேனை கொடுங்கோ. மீண்டும் தேனை கொடுத்தாரு, வலி நிக்கல்ல. மூன்றாவது முறை தேனை கொடுக்க சொன்னாரு, தேனை கொடுத்தாரு, வலி நிக்கல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் உண்மையை பேசுகிறான், உங்களுடைய சகோதரனுடைய வயிற்று பொய் சொல்லுதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வார்த்தை உண்மை, இன்ன வஅதல்லாஹு ஹக், வமன் நஸ்தகு மினல்லாஹி கீலா, வமன் நஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மை. அல்லாஹ் உண்மையை சொல்கிறான், ஆனா உங்களோட சகோதரனுடைய வயிறு பொய் சொல்லுதே என்று சொன்னாங்க. அப்படி என்ன என்ன என்று அதற்கு பின்னால் அந்த சகோதரர் தேனை குடித்தார், பூரண ஷிஃபாவை அவர் பெற்றுக்கொண்டார். என்ன ஏன் சுகமாகல் என்ற ஆரம்பத்துல யக்கீன் கிடையாது. தேனை குடிச்சா சுகமாகுமா, கரிஞ்சீரத்தை சாப்பிட்டா சுகமாகுமா, காளானை சாப்பிட்டா சுகமாகுமா, ஹிஜாமா செய்தா சுகமாகுமா, இந்த நபி அதாவது அஜுவா ஈச்சப்பழம் ஏலத்திண்டா, அதாவது விஷங்கள் இல்லாம போகுமா, இது யாருக்கு நம்பிக்கை என்று சொன்னால் ஈமான் உள்ளவர்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கும். ஈமான் அற்றவர்கள் தேன், அதாவது பல மில்லி லிட்டர்களை கேன் கணக்கு குடிச்சாலும் ஒரு நாளும் ஷிஃபா கிடைக்காது, ஒரு நாளும் ஷிஃபா கிடைக்காது. அந்த ஒரு சிறிய அளவு நாங்கள் அதை உட்கொண்டாலும், அதை நாங்கள் பருகினாலும் யக்கீன் நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் பூரண ஷிஃபாவை தருவார். எந்த வகை நோய்க்கும் தேனை பயன்படுத்துங்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தேனை பயன்படுத்துங்கள். இரவில் தூங்கும் போது தேனை பயன்படுத்துங்கள். உடம்பில் காயங்கள் ஏதாவது வெட்டிப்பட்டால், எங்கேயாவது காயம் இருந்தால் தேனை பயன்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் இந்த தேனில் எந்த கலப்படமும் கிடையாது. இந்த தேனில் அல்லாஹ் பூரண ஷிஃபாவை வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறான். அன்பான நேயர்களே, அல்லாஹ்வர்களே, இன்றைய நாள் நாங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட தேனையை பற்றி பார்த்தோம். ஆனால் நாங்கள் நெலும்பை பற்றி பார்ப்பதாகவும் சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தினூடாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய நுழம்பை பற்றியும், கொசுவை பற்றியும், அதே போன்று ஈசல் வண்ணாத்தி பூச்சியை பற்றியும் நாளைய தினம் பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.